ஹாய், இதுதான் பலாக்கொட்டை. பலாப்பழம் சாப்பிட்டுட்டு அதோட சீட் இருக்கும்ல, அதோட விதை. இதை வந்து அடுப்பில் சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாம்பார்லாம் எல்லாத்துலேயுமே கட் பண்ணி போடுவாங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து பலாக்கொட்டையை சுட்டு சாப்பிட போகிறோம். ஹாட் வாட்டர் சுடு தண்ணி வைக்கிறதுக்காக அடுப்பு இது பண்ணுது. இந்த மாதிரி கங்கு இருக்கும்போது நம்ம அழகாக சுற்றலாம். நல்லா சுட்டதுக்கப்புறம் ஆற வச்சு அதை சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் பலாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா அதோட விதைய தூரப்படாதீங்க, இந்த மாதிரி சுட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், பலாக்கொட்டையெல்லாம் நல்லா சுட்டாச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். தஷ்வன் தள்ளி போங்க, நெருப்பு சுடும். ரொம்ப சுட்டுச்சுன்னா கருகி போயிடும். ரொம்ப சூடாக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து கறி இருக்கும், இது ரொம்ப சூடாக இருக்கும். ஆற வச்சு சாப்பிடலாம். தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், தோல் உரிச்சாச்சு. சுட சுட சாப்பிட சூப்பராக இருக்கும். ஆனால் பார்த்து ரொம்ப சூடாக இருக்கான்னு பார்த்துட்டு தோல் உரிக்கணும். பாருங்கள், நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பலாக்கொட்டை நல்லா சுட்டுருச்சு. இந்த மாதிரி நீங்களும் சுட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தஷ்வன், ஹாய் சொல்லுங்க. ஹாய், இங்கே பார்த்தியா பலாக்கொட்டை சாப்பிட்றியா? சாப்பிட்றியா? அம்மா ஊதி தரட்டா? இந்தாங்க. நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? தஷ்வன்மா, நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்கா? என் தங்கம் பாருங்கள், எல்லாமே தோலெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட சூப்பராக இருக்கும். லைட் சூடோடு இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி புளியம்பழத்தோட விதை, அதாவது புளியங்கொட்டை, அப்புறம் வந்து அண்டிமாம்பழம்னு சொல்லுவாங்க, முந்திரி பழம், அதோட விதையும் சுட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.